கோலி டாக் கோலிவுட் நியூஸ். இளையராஜா விவகாரம், யேசுதாஸ் கோபம். இசையமைப்பாளர் இளையராஜா தன்னோட பாடல்களை தன்னோட அனுமதி இல்லாம யாரும் பாடக்கூடாதுன்னு முன்னணி பாடகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. குறிப்பா எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அவர் நோட்டீஸ் அனுப்புனது திரையுலகத்துல அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்துச்சு. இந்த விஷயத்த இளையராஜாவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் திரையுலகினர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பிரபல பாடகர் கே ஜே யேசுதாஸ் தனியார் நிகழ்ச்சி ஒண்ணுல பங்கேற்கிறதுக்காக கோவை வந்தாரு. பின்னாடி செய்தியாளர்களை சந்திச்ச அவரு, தனக்கு பத்ம விபூஷன் விருது கிடைச்சது கடவுள் அருளாலதான், விருதுக்காக நான் அதிக சந்தோஷம் அடையறது இல்லைன்னு சொன்னாரு. பின்னாடி நிருபர்கள் இளையராஜா தன்னோட பாடல்களை பாடக்கூடாதுன்னு பாடகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறத பத்தி கேட்டாங்க. அதுக்கு அவர், நான் யாருக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பல, அனுப்புனவங்க கிட்ட இந்த கேள்வி கேளுங்கன்னு சொன்னாரு. தேசிய விருதுகள் வழங்குறதுல பாரபட்சம் காட்டப்படுறதா குற்றச்சாட்டு சொல்லப்படுதேன்னு கேட்டப்போ, குற்றச்சாட்டை சொன்னவங்க கிட்டயும் தேசிய விருது வழங்குறவங்க கிட்டயும் போய் கேளுங்கன்னு சொன்னபடி கோபத்தோட வேகமா எழுந்து போனாரு. பொதுவா ஜெயசுதாஸ் கோபம் அடைய மாட்டாரு, ஆனா நேத்து அவர் நடந்துகிட்ட விதம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.